நீங்க breed பண்றதா இருந்தா ஏஞ்சல் இந்த சைஸ் pair எடுத்து நீங்க breed பண்ணுங்க. இந்த பாத்தீங்களா இந்த சைஸ் pair எடுத்து நல்லா breed பண்ணுங்க. இப்போ வந்து வால் வந்து எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. சரியா? இந்த இது பாருங்க, இந்த ஃபிஷ்ஷோட இந்த மூக்கு வந்து நேரா ஒரே நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த ஸ்பாஞ்சில என்ன அப்படினு கேட்டிங்கன்னா டஸ்ட் வந்து ஒட்டும். அதனால இந்த ஸ்பாஞ்சை நல்லா இதில் வச்சிடலாம். வேளாண் வண்ணமீனகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ண போறோம். ஏஞ்சல் ஃபிஷ்ஷை எப்படி ப்ரீட் பண்றது, ஃபஸ்ட்டு பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி தண்ணி தேவை, அது எப்படி ப்ரீட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி நம்ம ப்ரீட் பண்ணலாம், ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ஈஸியாகவே எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போயிட்டு ஃபிஷ் பேர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு வாளியில் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அது வந்து இது ஏற்கனவே நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே ப்ரீடிங் பேராக இருந்துச்சு. 2-3 தடவை எக்கு லே பண்ணிருச்சு. ஆனால் வந்து மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்டுருச்சு, அந்த எக்கை சாப்பிட்டுருச்சு. அதனால் நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் பேர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ரீடிங் பேரை வந்து நம்ம வந்து வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங் பேரை வாங்கினீங்க அப்படின்னா செட்டே ஆகாது. ஏற்கனவே ப்ரீடான பேர் வாங்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மேலு ஒரு ஃபீமேலு ப்ரீடிங் சைஸில் இருக்குது, அதை நான் வாங்கிட்டு வந்து நான் ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து ப்ரீட் ஆகாது. ஆனால் ஏற்கனவே ப்ரீட் ஆகிருக்கு அந்த பேரு, அதை வந்து நான் வந்து ரெண்டாவது திருப்பி ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது தாராளமாக ப்ரீட் ஆகும். சரியா? இப்போ என்கிட்ட நம்மகிட்ட இருக்க பேரை வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, நல்ல நல்ல பெரிய சைஸ் இது. நீங்கள் ப்ரீட் பண்ணுறதா இருந்தால் ஏஞ்சல் இந்த சைஸ் பேர் எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணுங்கள். அந்த பார்த்தீங்களா இந்த சைஸ் பேர் எடுத்து நல்லா ப்ரீட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் ப்ரீடிங்க்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல விடும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க வால் வந்து நல்லா நீளமாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் வால் பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு நல்லா நீளமாக இருக்கும். சரியா? மேலுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மேலே இருக்கிற மூக்கு பக்கத்தில் இருக்க மேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூக்கு பக்கத்தில் இருக்க மேடு இது வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதை மேல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபீமேலுக்கு அந்த மேடு இருக்காது. ஆனால் எல்லா வெரைட்டிலையுமே அந்த மேடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்காது. சரியா? குழப்பறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஏஞ்சலில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் எல்லா வெரைட்டிலையுமே மேலுக்கு வந்து மேல் ஃபிஷ்ஷுக்கு அந்த மேலே அந்த மேடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இருங்க, இன்னொரு ஃபிஷ்ஷையும் பிடிச்சிருவோம். இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து வால் வந்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். சரியா? இந்த இது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷோட இந்த மூக்கு வந்து நேராக ஒரே நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரியா? வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, லேசாக வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி இந்த கீழே இருக்க வாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபிஷ்ஷுக்கு நல்லா நீளமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேர் வந்து நம்ம பிடிச்சி போட்டுட்டோம். இப்போ ஏன் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து அடல்ட்டாக வாங்கினீங்கன்னா ப்ரீட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ப்ரீடை நீங்களாக வந்து மேல் ஃபீமேலாக சேர்க்க முடியாது. தானாக சேர்ந்தால் தான் உண்டு. சரியா? ஸோ எப்போவுமே ஒரு சில ஃபிஷ் இருக்குது, அதாவது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, ஜொல் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்களாக பேர் வந்து சேர்க்க முடியாது. அதுவாக சேர்ந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஏஞ்சலு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 5 பேர் 6 பேர் சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸில் செமி அடல்ட் சைஸில் நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கி உங்கள் டேங்கில் போட்டுருங்க. அதுவாக பேர் செட் ஆகும். பேரா ஜாயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேர் எடுக்க முடியும். யாராவது வந்து என்கிட்ட அடல்ட் பேர் இருக்குது, நல்லா அடல்ட் சைஸு, நீங்கள் வாங்கி பேராக வச்சு விட்டிங்கன்னா ப்ரீட் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ரீட் ஆகாது. ஏன்னா நிறையா ட்ரை பண்ணியாச்சு, நிறையா பேர்த்துக்கிட்டையும் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டாச்சு. அதுவா breed pair வந்து போய் ஒதுங்கும் தனித்தனியா அந்த pair மட்டும் தான் நீங்க breed பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் அது ரெண்டு pair ஆயிருச்சுன்னா அதுக்கு அப்புறம் நீங்க எங்க மாத்தி போட்டாலும் எப்பனாலும் அது pair ஆயிடும். சரியா? சோ நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட நான் சொல்ற பாயிண்ட. சரியா? சோ இப்போ நம்ம இத இதுக்கு வச்சிருக்க டேங்க்ல வந்து நம்ம வந்து போட்டுறலாம். சரியா? நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த டேங்க்ல இது வந்து breed பண்ண போறேன். இது வந்து ஒரு 4 feet tank. சோ breed பண்ணதுக்கு அப்புறம் குட்டி வளர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். நீங்க வந்து நீங்க breed பண்றீங்கன்னா ஏஞ்சல் breed பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 feet டேங்காவது கொடுங்க. 2 feet டேங்க்ல தயவு செஞ்சு breed பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 3 feet டேங்காவது கொடுங்க. அப்படி இல்லனா சிமெண்ட் தொட்டில வந்து breed பண்ணுங்க. சரியா? ஃபிஷ் எடுத்து போடலாம். நம்ம இங்க எடுத்துட்டு வந்த தண்ணியை ஊத்திடுவோம். இதனால வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து தேவைப்படும். சோ இப்போ ரெண்டுமே வந்து ஜோடியா நம்ம போட்டதுல இது என்ன ஆகும் அப்படின்னா இனிமே இடத்தை தேர்ந்தெடுத்து அதை பிரீட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை டைரக்டா கண்ணாடியிலேயே நம்ம வந்து பிரீட் பண்ண விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா தனியா இதுக்கு பிரீடிங்க்குன்னு தனியா நம்ம பிளேட்டும் வைக்கலாம். ஆனா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரி கண்ணாடியிலே இது வந்து பிரீட் ஆயிரும். அதோட இடம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா கண்ணாடியிலே அது வந்து பிரீட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து வைக்க போறோம். இதுக்கு நான் என்ன ஃபில்ட்ரேஷன் நான் போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய மாடல் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரேஷன் போட போறேன். வாங்க இது கொஞ்சம். ஸோ இது வந்து முன்னாடி நம்ம மார்க்கெட்ல நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஃபில்ட்ரு. இப்போ வந்து இது வந்து வர்றதில்லை. சரிங்களா? இது வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் இருக்கும் மீடியா வளர்றதுக்காக, அதாவது பெனிஃபிஷியல் மீடியா வளர்றதுக்காக. இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இதில் இப்படி வச்சுட்டு இதில் வந்து என்ன இருக்கும் ஏர் ஸ்டோன் மாட்டுற மாதிரி இருக்கும். இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோன் இதில் மாட்டிக்கலாம். அப்படி நோரா வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஏர் ஸ்டோன் மாட்ட போகிறதில்ல. இதை மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த இதில் மாட்டிட போகிறோம். மாட்டிட்டு நம்ம எடுத்துருக்கிற ஸ்பாஞ்சை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதில் சுற்றி ஒட்டி வச்சிருவோம். ஏன்னா இந்த ஸ்பாஞ்செலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டஸ்ட்டு வந்து ஒட்டும். அதனால் இந்த ஸ்பாஞ்சை நல்லா இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடிடுவோம். ஓகேவா? முடியாச்சு. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் தான் நான் அதுக்கு போட போகிறேன். வாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 2-way ஏர் பம்ப் ஒன்று வச்சுருக்கோம். அதில் இருந்ததை மாட்டிடலாம். மாட்டிட்டு பபுள்ஸ் வருதா? ஓகே, பபுள்ஸ் வருது. என்ன பண்ணிக்கலாம், இதில் இந்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி இதில் உள்ளே வச்சிடலாம். ஓகேவா? இதில் என்ன பபுள்ஸ் வரல. இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபிஷ் ரெண்டுமே வந்து ஒரு கார்னரில் போய் உட்காந்துருக்கு. பாருங்க, ஒரு கார்னரில் போய் உட்காந்துருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து இப்போ வந்து ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த இடத்த பூரா அப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டு எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதில் எக்கு லே பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறமா மேல் வந்து அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். சரிங்களா? இதுக்கு அடுத்துமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்தே தான் அதை வந்து பாதுகாத்துக்கிடும். அந்த எக்கை பாதுகாத்துக்கிடும். குட்டியுமே ஏஞ்சல் ஃபிஷ்ஷு ஓரளவு வரைக்கும் அதுவே வளர்த்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் தேவைப்படையில அதுவே அது வந்து பார்த்துக்கிடும். இப்போ இதுக்கு வந்து ஃபுட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே என்ன ஃபுட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபுட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங்க்கு நீங்கள் புதுசாக ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா angel fish konjam quality ah irukra food vaangi neenga podunga ena appoda adu vandu egg nariya vaikum seringla or 50 ரூபாய் 100 ரூபாய் நீங்க செலவலாம் பார்க்க வேணாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கிற fish food போடுங்க முடிஞ்சா frozen ஆர்டிமியா frozen blood worms இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்டா வந்து போட ஆரம்பிங்க ஏன்னா இப்ப நிறைய இடத்துல frozen blood wormsலாம் கிடைக்குது frozen blood worms frozen ஆர்டிமியா நம்மளோட வெப்சைட் vedafishfarm.com அதுல போனீங்கனாலே frozen ஆர்டிமியா frozen blood worms எப்பவுமே கிடைக்கும் சரிங்களா நீங்க 1 கிலோ மொக்கணும் நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் வாங்கி அத சின்ன சின்ன பாக்கெட்டா போட்டு உங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிக்கிட்டு தேவைங்கும்போது எடுத்து நீங்க போட்டுக்கலாம் நீங்க எப்ப கேட்டாலும் frozen ஆர்டிமியா frozen blood wormsம் கிடைக்கும் சரிங்களா சோ இன்னுமே அதுக்கு தட்டுப்பாடு தேவையே கிடையாது சோ நீங்க அந்த மாதிரி வாங்கி நீங்க என்ன பண்ணீங்களா அப்படினா உங்களோட ஃபிஷ் வந்து போடினா நல்ல எக் நல்லா லே பண்ணும் நல்லா இதா வரும் இப்போ இதுக்கு அடுத்து எக் லே பண்ணிருச்சு எக் எல்லாம் ஹேட்ச் ஆயிருச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன போடலாம் அப்படி கேட்டினா டாஃப்னியா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீடா டாஃப்னியா கொடுக்கலாம் சோ டாஃப்னியாவும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு ஃபுட் பேரா சொல்றாரு இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஏது அப்படினு யோசிக்கவேனா எல்லாமே நான் இப்ப சொல்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வெப்சைட்ல கிடைக்கும் ஏனா நம்ம இப்ப ஒரு வீடியோ போடுறோம் அப்படினா ஒரு ப்ரீடிங் வீடியோ போடுறோம்னா அதுக்கான எக்யூப்மென்ட் எல்லாமே கிடைக்கிற மாதிரி வச்சிட்டு தான் நம்ம வந்து போடுவோம் சரிங்களா ஏனா நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு அத கஸ்டமர் செஞ்சு பார்க்க முடியாம இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது அதனால டாஃப்னியாவும் நம்மளோட வெப்சைட்ல கிடைக்கும் நீங்க போய்ட்டு ட்ரைடு டாஃப்னியா கிடைக்கும் டாஃப்னியா வந்து ஃப்ரோசன் டாஃப்னியா கிடைக்கும் எல்லாமே டாஃப்னியான்னு போட்டிங்கனாலே வந்துரும் சரிங்களா சோ அதுல போய்ட்டு நீங்க வந்து டாஃப்னியா வந்து வாங்கிக்கலாம் அடல்ட்டுக்கும் வாங்கிக்கலாம் குட்டிக்கு தேவையான நீங்க ஃபுட்டும் டாஃப்னியாவும் இருக்கும் அதுவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இத ஸ்டார்டிங்ல நீங்க போட்டிங்கனாலே போதும் ஓகேவா இப்போ நான் அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இது எக் லே பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இது ஒரு 4-5 நாள் ஆகும் இது வந்து பார்ட் 1 ஆ வெச்சுக்கோங்க பார்ட் 2ல வந்து இது எக் லே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்னலாம் நம்ம மெடிசின் வைக்கணும் அதை எப்படி பாதுகாத்துக்கணும் அந்த எக் வந்து ஃபங்கஸ் வந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நிறைய தீபாவளி ஆஃபர்ஸ் போன தடவை நம்ம தீபாவளி கண்டெஸ்ட் ஒன்னு நடத்துறோம் ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும் டிராஃபி மெடல் எல்லாமே கொடுத்தோம் அதுல கலந்துக்கிட்ட அத்தனை பேத்துக்குமே நம்ம மெடல் கொடுத்தோம் சரிங்களா டேங்க் போ அந்த நம்ம கான்டெஸ்ட்ல டேங்க் ரெடி பண்ண எல்லாத்துக்குமே நம்ம மெடல் கொடுத்தோம் வேதாஃபிஷ் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல் காமிக்கிறேன் நான் இப்போ அந்த சின்ன வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபிஷ்டா பெஸ்ட் அக்வேரியம் கான்டெஸ்ட் 2022 வின்னர் சரிங்களா ஸோ இந்த ட்ராஃபி வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜான் அவர் தான் வந்து வின்னர் ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேயா ஸோ அடுத்தது ரெண்டாவது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் ஸோ இவரும் வந்து இருக்காரு இவங்க எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்க சொன்னதுமே வந்து போஸ்ட் நிறையா போட்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்க ராம் பிரசாத்துக்கு வந்து இந்த ஷீல்டு ரன்னர் ஷீல்டு ஸோ ஃபிஷ்டா நம்ம ஃபிஷ்டா பெஸ்ட் அக்வேரியம் கான்டெஸ்ட் 2022 ரன்னர் ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வின்னர் ரன்னர் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம இந்த ஷீல்டு வந்து கொடுக்குறோம் சரியா இது ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான் இதுக்கு அடுத்து இன்னும் நம்ம நிறையா காம்படிஷன் வந்து நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ அதுலேயே வந்து நிறைய கிஃப்ட் வந்து கொடுக்குறோம் ஓகே இப்போ வந்து இவங்களுக்கு வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணியாச்சு மிச்சம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்களா 2வது, 3வது இடம், 4வது இடம், 5வது இடம் ஈவன் 18வது இடத்துல இருக்கிறவங்க கூட இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து மெனக்கெட்டுருக்காங்கல்ல டேங்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மெனக்கெட்டவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நம்ம அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மெடல் கொடுக்குறோம் நம்ம இது வந்து இந்த டேங்க் போஸ்ட் பண்ணியிருக்க 18 பேர்த்துக்குமே இந்த மெடல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரியா ஸோ இதில் பாருங்கள் இதுலேயும் போட்டிருக்கோம் பெஸ்ட் அக்வேரியம் கான்டெஸ்ட் ஃபிஷ்டா பெஸ்ட் அக்வேரியம் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு சில்வர் மெடல் ஸோ எல்லாருக்குமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெடல் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இந்த தடவையும் தீபாவளி கான்டெஸ்ட் இருக்குது சரியா ஸோ அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பாருங்க அதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துறோம் இந்த தடவை கண்டிப்பா என்ட்ரி ஃபீ உண்டு இந்த இதில் சரியா ஸோ இந்த தடவையும் நம்ம வந்து ட்ராஃபி கொடுக்குறோம் நம்ம போன தடவை ட்ராஃபி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம வந்து ட்ராஃபி கொடுப்போம் அது என்ன கான்டெஸ்ட் என்ன ஏதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறக்காம நான் சொல்றேன் சரியா மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்.